ஆச்சாரிய பரம்பரையில் 18வது ஆச்சாரியர் மணவாள மாமுனிகள். இவர்தான் கடைசி ஆச்சாரியர். 1370 ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரத்தில் அவதரித்தவர். இவர் தன் தந்தையிடம் ஆரம்ப காலத்தில் சாஸ்திரங்கள்லாம் படித்தார், வேத சாஸ்திரங்கள். சிக்கல் கிடாரத்தில் வாழ்ந்து வந்திருந்தார். திருவாய் மழிப்பிள்ளை பெருமையெல்லாம் கேள்விப்பட்டு இவர் அவரை பார்க்கணும்னு, அவர்கிட்ட சீடராக சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவர்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்ட்டு சிக்கல் கிடாரத்துலேருந்து ஆழ்வார் திருநேருக்கு வந்துடுறா. அங்கே அவர் திருவாய் மழிப்பிள்ளைக்கிட்ட பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிக்கிறார். பன்னெண்டு அவருடைய சிஷ்யனாகவும் சேர்ந்துக்கிறார். திருவாய் மழிப்பிள்ளை இவருக்கு சம்பிரதாய அர்த்தங்களையும் ஆழ்வார்களின் அருளி செயல்களையும் வியாக்கியானங்களையும் 30,000 படி ஈடு வியாக்கியானத்தையும் உபதேசித்தார். நம்பிள்ளையோட ஈடு வியாக்கியானத்தை உபதேசித்தார். திருவாய் மழிப்பிள்ளை இவரை பவிஷ்யதாரர் சன்னதியில் கைங்கரியம் பண்ண சொல்றார். ஏன்னா பவிஷ்யதாரர் விக்கிரகம் அது வந்து இவர் வந்து திருவாய்மொழிப்பிள்ளை வந்து அதை காப்பாற்றுறார். ஏன்னா இப்போ முகலாய படையெடுப்பெலாம் இருந்தது, அதனால் அவர் அதை காப்பாற்றி வச்சு அதை அந்த விக்கிரகத்தை ஒரு கோவில் கட்டி அங்கே பிரதிஷ்டை பண்ணி அந்த கோவிலில் மணவாள மாமனிகளை பார்த்துக்க சொல்கிறார். ஸோ அங்கே அந்த கைங்கரியம் பண்ண சொல்கிறார். அவரும் அங்கேயே கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அதனால் இவருக்கு யதீந்திர பிரவணர் அப்படின்ற பேர் உண்டு. மணவாள மாமனிகளுக்கு ராமானுஜர் மேலே அப்படி ஒரு பக்தி. ராமானுஜரின் மறு அவதாரமாக தான் இவரை சொல்கிறார். ஆதிசேஷனோட புனர் அவதாரம் அப்படின்னு சொல்கிறார். ராமானுஜர் வந்து 200 தான் பெருமாள் அவருக்கு ஆயுஸ் சொன்னார். ஆனால் இவர் வந்து 120வது வயதிலேயே பரமபதம் வெளியிடுறார். இப்போ ஸ்ரீமன் நாராயணனும் தமிழ் வேதங்களுக்கு வியாக்கியானம் எழுதும் பணியை முடிப்பதற்காக அவருக்கு வந்து பெருமாளுக்கு வந்து இதெல்லாம் முடிக்கணும், தமிழுக்கான அந்த வேதங்களுக்கு வியாக்கியானம் எழுதுகிற அந்த பணியை முடிக்கலை. அது முடிக்கிறதுக்காக ராமானுஜரோட அந்த மீதி காலங்கள் அந்த ஆயுஸ் இருக்கு இல்லையா, அதை கொடுத்து மணவாள மாமுனிகளை அவரை அவதரிக்க வைக்கிறார். மணவாள மாமுனிகள் தமிழ் பிரபந்தங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டும் திருவாய்மொழி பரப்புவதில் ஈடுபடுத்தி கொண்டும் கைங்கரியம் பண்ணிட்டு வரார். தன் ஆச்சாரியருடைய காலத்திற்கு, அதாவது திருவாய்மொழி பிள்ளையின் காலத்திற்கு பிறகு இவர் திருவரங்கம் போயிடுறார். அங்கே போய் ஏன்னா அங்கே போய் அவர் வந்து ஏன்னா அந்த சமயத்தில் திருவரங்கம்லாம் முகலாய படையெடுப்பினால சிதிலமாக இருந்தது. கோவிலாம் அப்படியே அழிஞ்சு போயிருந்தது, அதாவது இடிபாடல் எல்லாம் இருந்தது. அதனால் கோவில் அந்த ஊர் எல்லாத்தையுமே அவர் வந்து திருப்பி கட்டுறார். அதுக்கப்புறம் அந்த தொலைஞ்சி போன கிரந்தங்கள் அதெல்லாம் செதறி போயிருந்தது, அதெல்லாம் தேடி பாதுகாக்கிறார். இவருக்கு 30,000 படி ஈடில் இருந்த ஈடுபாட்டினால் இவரை ஈட்டு பெருக்கர் அப்படின்னு கூப்பிடுவாராம் அப்படின்னு அந்த பேரும் இருந்திருக்கவருக்கு. இவர் பெரியாழ்வார் திருமொழிக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கார். அதாவது பெரியாழ்வார் திருமொழியில் என்ன ஆச்சுன்னா, பெரியாழ்வார் வியாக்கியானம் தான் சிலதெல்லாம் வந்து கரையானால் சேதமடைஞ்சிடுறது. ஸோ அந் எதெல்லாம் கரையானால் சேதமடைஞ்சு காணாமல் போச்சோ அதெல்லாம் அந்த பகுதிக்கு இவர் வியாக்கியானம் எழுதுகிறார். முமுட்சு படிக்கு வியாக்கியானம் எழுதுகிறார். ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு வியாக்கியானம் எழுதுகிறார். தத்வத்ரயத்திற்கும் வியாக்கியானம் அருளி செய்கிறார். அழகிய மணவாள பெருமாள் நாயனாரின் ஆச்சாரிய ஹிருதயம் என்ற கிரந்தத்திற்கும் வியாக்கியானம் அருளி செய்கிறார். இதெல்லாம் இல்லைன்னா நமக்கு ஆழ்வார்களும் ஆச்சாரியர்கள் அருளி செயல்களை பற்றியுமோ கிரந்தங்களை பற்றியோ தெரிஞ்சிருக்காது. இதுதான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான சோர்ஸ். அதுக்கப்புறம் சந்நியாசம் மேற்கொள்கிறார். சந்நியாசம் மேற்கொண்டதுக்கப்புறம் பெருமாள் என்ன பண்ணுற, ஒரு ஒரு ட்ராமா மாதிரி போடுறார். அது எப்படி அப்படின்னாக்கா, இவரை சொல்லிட்டார், நீங்கள் வந்து அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருநாமத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா அவர் வந்து இவர்கிட்ட சிஷ்யனாக சேர்ந்து இவர்கிட்ட கற்றுக்கிறார்.
பத்து அவனால் அவர் ரெண்டு பேருமே ஒரே பேரில் இருக்கணும் ஆசைப்பட்டிருக்கிறார் போலும். எம்பெருமான் திருவரங்கத்தில் மணவாள மாமுனைகளிடம் திருவாய்மொழி ஈடு வியாக்கியானத்தை காலட்சேபமாக கேட்டு அனுபவிக்கிறார். அதுக்காக ஒரு வருஷம் தனது உற்சவங்களை நிறுத்தி காலட்சேபம் அனுபவிக்கிறார். இந்த காலட்சேபம் ஆனி மாதம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு முடியறது. அன்றைய தினம் எம்பெருமான் சிறு பிள்ளையாக வந்து மணவாள மாமுனிகளை ஆச்சாரியராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு தன்யன் சமர்ப்பிக்கிற ஸ்ரீ சைலேஷ தயாபாத்திரம்னு ஆரம்பிக்கிற அந்த தன்யனை ஒரு ஓலையில் எழுதி ஆச்சாரியருக்கு ஒரு தட்டில் வெத்தலைப்பாக்கோட பழங்களோட குருதட்சிணையாக சமர்ப்பிக்கும்போது தன்னுடைய ஆதிசேஷ பரியங்கத்தையும் சமர்ப்பிக்கிறார். பிறகு அர்ச்சகர் மூலமாக எம்பெருமான் ஆவேசித்து மணவாள மாமுனிகளின் விக்கிரகம் எல்லா திவ்ய தேசங்களிலும் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றும் ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தன்யனை சேவாகாலம் ஆரம்பத்திலும் முடிவிலும் சேவிக்க வேண்டும் என்றும் அருளினார். மணவாள மாமுனிகளுக்கு ரம்ய ஜாமாத்ரு முனி என்ற பெயரும் உண்டு. ஆனி மூலம் ஐப்பசி மூலம் மாதிரி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது வைஷ்ணவ கோவில்களில், அதுவும் திவ்ய தேசங்களில். ஏன்னா ஆனி மூலம் நம்பெருமாள் மணவாள மாமுனிகளை ஆச்சாரியாக ஏற்றுண்டு தன்யன் சமர்ப்பிக்கிறார். ஐப்பசி மூலம் மணவாள மாமுனிகளின் திரு அவதார தினம். அதனால் ஆனி மூலம் ஐப்பசி மூலம் போல மிக விசேஷமான நாளாக கொண்டாடப்படுகிறது. இவருக்கு தன்னுடைய ஆச்சாரியர்கள் மேலே அபார பக்தி. அதனால் தன்னுடைய ஆச்சாரியன் ஸ்ரீசைலேஸ்வரின் புகழை பரப்பணும் அப்படின்றதுக்காக திருமலை வெங்கடேச பெருமாளுக்கு சுப்பிரபாதம் அருளி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதை தன் சிஷ்யர் பிரதிபாதி பயங்கரம் அண்ணன் சுவாமிகள் மூலம் நிறைவேற்றுகிறார். ராமானுஜர் மீது முதலில் எதிராஜ விம்சதி அருளி செய்தார். அதற்கப்புறம் ஆர்த்தி பிரபந்தம் அருளி செய்கிறார். மணவாள மாமுனிகளுக்கு பெரியஜியர் என்ற பெயரும் உண்டு. எல்லையில்லாத எம்பெருமானை தன் மடியில் வைத்திருக்கும் ஆதிசேஷன் அவதாரமாக மணவாள மாமுனிகள் கருதப்படுகிறார்கள். ஆச்சாரிய பக்திக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக வாழ்ந்தவர் மணவாள மாமுனிகள். இதை தான் நம்ம இவர்கிட்ட கற்றுக்கிறோம். மணவாள மாமுனிகளின் கிட்ட சேவித்து நம்ம பெருமாள்கிட்ட பக்தியையும் ஆச்சாரியர்கள்கிட்ட பக்தியையும் வளர்த்து கொள்ளணும் அப்படின்றத பிரார்த்திப்போம்.